பாபாவின் குணாதிசயம், பக்தர்கள்பால் அவரின் சார்பு. பாபாவின் அடியவர்கள் அவரவர்களுக்குரிய வழியிலேயே அவருக்கு சேவை செய்ய அவர் அனுமதித்திருந்தார். இதில் பிறர் தலையிடுவதை அவர் விரும்பவில்லை. உதாரணமாக இதே மாவிஷிபாயி மற்றொரு சந்தர்ப்பத்தில் பாபாவின் அடிவயிற்றை தேய்த்துவிட்டு கொண்டிருந்தாள். அவள் உபயோகித்த கடுமையையும் வேகத்தையும் கண்டு மற்ற அடியவர்களெல்லாம் மனம் தளர்ந்து கவலை கொண்டவர்கள் ஆனார்கள். அவர்கள், "ஓ அம்மா, இன்னும் நிதானமாகவும் மெதுவாகவும் செயல்படு. அல்லாவிடில் பாபாவின் இரத்தக் குழாய் நரம்பு இவைகளை உடைத்து விடுவாய்" என்று அவளிடம் கூறினார்கள். இதன் பேரில் பாபா உடனே தம் இருக்கையை விட்டு எழுந்தார். தமது சட்காவை தரையில் அடித்து அவர் கோபாவேசம் அடைந்தார். அவரது கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவர் முன்பு நிற்கவோ பேசவோ தைரியமில்லை. பின்னர் அவர் சட்காவின் ஒரு முனையை தன் இரு கைகளாலும் எடுத்துக்கொண்டு வயிற்றிலுள்ள தொப்புளில் குச்சியின் ஒரு நுனியை அமுக்கினார். மற்றொரு நுனியை கம்பத்தில் பொருந்த வைத்து 2-3 அடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் அடிவயிற்றினுள் சென்றுவிட்ட மாதிரியாக தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் அடிவயிறு கிழிந்து விடுமென மக்கள் பயந்தார்கள். தூண் உறுதியானது, அசையாதது. பாபா அதன் அருகில் மிக மிக நெருக்கமாக போகத் தொடங்கி தூணை பலமாக அணைத்தார். எந்த வினாடியும் வயிறு கிழியும் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர்களெல்லாம் பீதியடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தாலும் வியப்பாலும் ஊமையாகி நின்றார்கள். பாபா தமது அடியவனுக்காகவே இவ்விதம் கஷ்டப்பட்டார். மற்ற அடியவர்கள் மாவிஷிபாயிடம் அவளது சேவையில் இன்னும் நிதானமாக இருக்கும்படியும் பாபாவுக்கு எவ்வித வலியையோ தொல்லையோ உண்டாக்க வேண்டாம் என்றும் குறிக்கவே விரும்பினர். நல்லெண்ணத்துடனேயே அவர்கள் இதை செய்தார்கள். ஆனால் பாபா இதை கூட பொறுக்கவில்லை. தங்களது நல்லெண்ண முயற்சியினால் பெரும் துன்பம் விளைவிக்கும் இத்திடீர் விளைவைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். காத்திருந்து பார்ப்பதைத் தவிர அவர்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதிர்ஷ்டவசமாக பாபாவின் ஆவேசம் சீக்கிரம் குளிர்ந்தது. அவர் குச்சியை விட்டுவிட்டு தன் இடத்தினுள் வந்து அமர்ந்தார். இதிலிருந்து அவர்கள் மற்றவர்கள் சேவைகளில் குறுக்கிடக்கூடாது என்றும் தாங்கள் விரும்பிய வண்ணமே பாபாவுக்கு அவர்கள் சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்கின்ற பாடத்தை தெரிந்து கொண்டார்கள். ஏனெனில் அவர்கள் செய்யும் சேவைகளின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவை அளக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.